ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஹரி கேமிங். காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஸ்காட்ச் ரைட் மேப் திருப்பி வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேங்குரு டெம்பிள் வந்துருப்போம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல லெவல் ஈகோ சிஸ்டம் பண்ண போகிறோம் காய்ஸ், ஓகேவா? ஏன் எதுக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ரீசனுக்காக தான் அவன் டெம்பிள் பண்ண போகிறோம், ஓகே? அப்புறம் க்ரீன் ஹவுஸில் டேங்க்கை வைக்க சொன்னீங்க, அதுவும் வச்சிடலாம் காய்ஸ், ஓகேவா? வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ க்ரீன் ஹவுஸில் டேங்க் வந்து நம்ம கிராப் பண்ணி தான் வைக்கணும். ஸ்மித்தியில் கிராப் பண்ணி வச்சிடலாம் காய்ஸ். அது தண்ணி எப்படி வச்சா ஃபில்அப் பண்ணணும் நினச்சேன், கரெக்டாக ஃபில்அப் பண்ணவே இல்லை. டேங்க்கு வாட்டர்னு தட்டுவோம், மெட்டலில் கட்டலாம், ஸ்டோன்லேயும் கட்டலாம். இது என்னது? ஓ ஓகே, 6 கெசண்டல் உள்ளது இது ஸ்பெஷல். ஸோ இதையே கட்டி பார்ப்போம். எதுக்கும் மெட்டல்லையும் ரெடி பண்ணி பார்ப்போம், எது தண்ணி ஃபில்அப் பண்ணுறது இல்லை. இதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ரெண்டுத்தையும். ஏன்னா ஈகோ சிஸ்டம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கேரட் வேணும் காய்ஸ். ஏன்னா பெரி கொடுத்து டெம் பண்ணால் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், ஸோ நிறையா போவோம். இப்போ கேரட்னா வந்து ஒன்று ரெண்டு கொடுத்தாலே போதும். டேங்க்கு முதல் மேலே வைப்போம். இந்த டேங்க்கு ட்ரைமி போவோம். ஏய் நவுர்றா, இந்த மாதிரி வெளியே போகிறானே, வெளியே போகிறாடே காய்ஸ். மழை பெய்தா? ஓ, இந்த ரேஞ்சு காட்டுது பாருங்க, இந்த டேங்கர் ரேஞ்சு. அப்பா இவ்வளோ பெரிய ரேஞ்சா? யோ, இவ்வளோ பெரிய டேங்கா இருக்கு. ஓகே, வச்சாச்சு. இப்போ இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ இதை செட் பண்ணி பார்ப்போம். இது இங்கே ஒன்று வைப்போம், கரெக்டாக செட் பண்ண முடியல. கரெக்டாக செட் பண்ணுறா, நிற்க மாட்டேங்குது காய்ஸ். என்னடா சென்டரில் வைக்க முடில ஹாய். ஓகே, இப்போ விற்பானா? சென்டரில் வைக்கலாம் பார்த்தா வைக்க முடில. ஓகே, இது போதும். இங்கே வையே காய்ஸ், தண்ணி வருது காய்ஸ். போட்டு வேற மாதிரி டேங்க் வச்ச கையில தண்ணி வருது, போட்டு வேற மாதிரி காய்ஸ். இங்கே வச்சுட்டேன், அவ்வளோதான். இன்னொன்று மழை பெய்யுது காய்ஸ், வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ கிளைமேட் இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு கைஸ். ஃபார்ச்சுனேட்ல மழை பெஞ்ச கையாடி தண்ணி ஃபில் அப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, தண்ணி ஏறுது பாருங்க. ஆமாம், இதுலையும் தண்ணி ஏறுது. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே இப்போ கைஸ் இங்கே பார்த்தீங்களா, தப்பிச்சு ஓடுறாரு ஜங்கிள் பீட்டில். வாடா, எங்கே தப்பிச்சு ஓடுற? இப்போ கேரட்லாம் ரெடி பண்ணி அப்புறம் தான் ஈக்கோ சிஸ்டம் பண்ண முடியும் கைஸ். இந்த உள்ளே ஏறு, இந்த சீடெல்லாம் எடுப்போம், சீடெல்லாம் எடுத்து போடணும் கைஸ். எல்லாத்தையும் கூடு, எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குவோம். இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுவும் போதும். ஓகே, இங்க ஃபுல்லாச்சு, இது ஃபுல்லாச்சு, இது ஃபுல்லு. நிறைய இருக்கு போல ஃபுல்லு. ஓகே, ஃபுல்லாச்சு கைஸ். ஓகே, மற்றதெல்லாம் நீயே வச்சுக்கூடா, ஏன்னா ஃபெர்டிலைசராக மாற்றுவான் இவன், இவங்ககிட்ட இருந்தால் தான். உப்புலாம் நீயே வச்சுக்கோ. தண்ணா வரமாட்டேங்கிட்டு, என்னடா இது, இது பேர் என்னது? ஓகே, நீயே வச்சுக்கோ. இப்போ ஏன்னா ஃபெர்டிலைசராக மாற்றுவாங்க காய்ஸ் இவங்ககிட்ட இருந்தால் தான். ஓகே, இப்போ இந்த சீடெல்லாம் போட்டுட்ருந்தோம். ஃபைனலி க்ரீன் ஹவுஸ் ரெடி. ஓகே, சீடெலாம் இருக்கடா உங்கள்கிட்ட, இருக்குமே கண்டிப்பாக சீடு. சீடு இருக்கா? சீடு இல்லையா? இப்போ இவனுங்களை எடுத்து மூவ் பண்ணோமா கரெக்டாக வராது. இது நீ வா. டேய், இந்த கேட்டு சாத்தி விட்டுருந்தோம், இவன் தப்பிச்சு தப்பிச்சு ஓடிடுறான் ஜங்கிள் வீட்டில். வீடு உங்ககிட்ட இருக்காடா கேங்குரு இல்லையா? சரி, லூட் அடிப்போம், இவனை வச்சா அடிச்சா கிடைக்கும்.
சீடு எடுப்பான் தானே. ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுக்கு வெதர் ஹெல்ப் பண்ணியிருக்கு கைஸ். சீடு எடுக்க மாட்டேங்கானே, சீடு எடுக்க மாட்டான் போல. எடுக்கிறான் எடுக்கிறான், ஆனால் ரொம்ப கம்மி சீடு எடுக்கிறது. உங்களுக்கு கேரட் சீடுலாம் விடும் கைஸ். ஐயோ கேரட் சீடு எடுக்க மாட்டான் போல. ஓகே ஓகே, ஒரு முக்கியமான சீடு கிடச்சிருக்கு. ஆனால் கேரட் தான் வேணும் நம்மளேருந்து ஈகோ சிஸ்டம் பண்ணுறதுக்கு. அந்த கேரட் சீடை மட்டும் எடுக்க மாட்டேங்கானே. ஏய் எர்ரா, ஏய் கேரட் எர்ரா கைஸ். என்ன கைஸ் இவன், ஆ கேரட் கிடச்சிருச்சு நினைக்கிறேன். ஓகே இன்னும் ஒரே ஒரு முக்கியமான சீடு வேணும் கைஸ். வேணுங்க இன்னும் ஒரே ஒரு முக்கியமான சீடு. ஆமாம் இன்னும் ஒன்றே ஒன்று முக்கியமான சீடு வேணும் கைஸ். அது மட்டும் கிடச்சினா ஓகே. என்ன சீடு தான் முக்கியம் கைஸ். அப்புறம் கன்னுலாம் ரெடி பண்ணேன் கைஸ். இந்த மேப்பில் கன்னு ரெடி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நிறைய டைன டேர்மிங்கே பண்ண முடியும். ஃபீனிக்ஸ் ஸ்டெம், ஃபீனிக்ஸ் ஸ்டெம்ன்றதுக்கு கன்று தேவைப்படும். வெய்வரியனை யூஸ் பண்ணே நம்ம டேர்ம் பண்ணலாம், ஆனால் அந்த மெத்தட் வந்து சம்டைம்ஸ் சக்ஸஸ் ஆகாது கைஸ். ஏன்னா ஃபீனிக்ஸ் பறந்துக்கிட்டே இருப்பான். ஃபீனிக்ஸ் நம்ம ட்ராப் பண்ணி தான் அவனை டேர்ம் பண்ணுற மாதிரி வரும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம நார்மல் டைன் வந்து கைஸ் டேர்ம் பண்ணோம். ஏன்னா நம்ம பவர்ஃபுல் ஆகணும். பவர்ஃபுல் ஆகிறதுக்கு நம்ம நார்மல் டைன் தான் டேர்ம் பண்ணி ஆகணும். வேறு வேலை, வேறு வழி இல்லை. ஓகே முக்கியமான சீடு ஒன்று ஒன்று ஒன்றே ஒன்று இருக்கும், அது மட்டும் எடுக்க மாட்டேங்கானே. ஏய் அந்த ஒரு சீடை மட்டும் எடுறா கேங்குரு. ஆனால் கேங்குரு வந்து சீடு எடுக்கிறதுக்கு வந்து லாக்கி இல்லை கைஸ். சீடு எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறான். முக்கியமான சீடு எடுக்க பாருங்கள், நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன் சீடு எடுத்துருவானே, எடுக்க மாட்டேன். ஒரே ஒரு முக்கியமான சீடு இருந்தால் போதும் கைஸ். ஓகே கைஸ் ஃபைனலி எடுத்துட்டான். ஓகே சீடு இருக்குது கைஸ், லாங் கிராஸ். ஓகே எல்லா சீடும் இருக்குது, எல்லாம் போட்டு விட்ருவோம் கைஸ் வாங்க. ஓகே இந்த முக்கியமான சீடு இதுதான். ஓகே வாங்க போட்டு விட்ருவோமா. அது தவிர ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கேரட்டை போட்டு விட்ருவோம். கேரட்டு இது இதுதான். ஐயோ ஒன்று இடம் பார்த்துல கைஸ். ஓகே போட்டு விட்டாச்சு, இந்த இடத்துலையும் போட்டுவிட்டுவோம். தாச்சு வேற கேரட் வந்துருச்சு போட்டு வேற மாதிரி ஊபரு. ஓகே கோலம் காங்கிரஸ் காங்கிரஸும் போட்டுட்டாச்சு கைஸ். உடனே வந்துருச்சு கைஸ். ஓகே வர்ற மாதிரி இன்னும் ஒரே ஒரு முக்கியமான சீடு. இது மூணையும் போட்டேன் போல. ஓகே இது மூணையும் போட்டேன். ஓகே டன். சரி இங்கேயும் கேரட் போட்டு விட்டுருவோம். ஏன்னா நம்மளுக்கு கேரட் நிறையா தேவைப்படும். ஓகே கேரட்டு ஓகே இங்கேயும் போட்டு விட்டாச்சு. ஓகே கைஸ் விட்டாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லாரும் வெயிட் பண்ணணும் நினைக்கிறேன். எனக்கு பார்ப்போம் கேரட் வந்துருச்சானு, மேபி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வரல கைஸ், வெயிட் பண்ணணும் கைஸ் கேரட்டுக்கு. அவ்வளோதான் கிரீன் ஹவுஸ் ஒர்க் முடிஞ்சு. கண்டிப்பாக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் கேரட் வர்றதுக்கு. ஸோ இதை மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இங்கே ஃப்ரிட்ஜ் இல்லையா என்கிட்ட? ஃப்ரிட்ஜ் நான் கட்டலையா, கட்டியிருக்கேனே அதான் பார்த்தேன். எங்கடா ஃப்ரிட்ஜுன்னு? ஓகே கைஸ் வச்சு விட்டாச்சு. ஓகே வெயிட் பண்ணலாம் கேரட்டுக்காக, பார்ப்போம் வந்துருச்சா. வரல கைஸ், நேரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணோம். One hour later. Okay guys, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சு, இப்போ கண்டிப்பாக வந்திருக்கோம் பாருங்க. தோலெல்லாம் ரெடி ஆயிடுச்சு கைஸ், எல்லாம் ரெடி. ஏழு கேரட் இருக்கு, இது போதுமே ஈகோ சிஸ்டம் பண்ணுறதுக்கு.
இங்கேயும் கொஞ்சம் இருக்கும் பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கைஸ், ஏன்னா அது ரொம்ப முக்கியம், கெட்டு போயிடும் இல்லாட்டி. ஆறு கைஸ். ஆனா இந்த செடியோட இதெல்லாம் பாருங்களேன், செம்மையா இருக்கு எசன்டன்ல, ரியலா இருக்கு கைஸ். இது பாருங்க, நான் எடுத்த பிறகு பாருங்க, அந்த சோளம் இல்லை பாருங்க, காணா போயிடுச்சு பாருங்க, ரியலா இருக்கு, பக்கா ரியலா இருக்கு கைஸ், அப்படி செம்மையா இருக்கு. இங்க பாருங்க வெளியே தெரியுது பாருங்க, இப்ப இருக்க அதை நான் எடுத்துட்டேன்ல, வெளியே தெரியாது போல, செம்மையா செஞ்சிருக்கானு கைஸ். டெக்சர்லாம் வேற லெவல்ல இருக்குது, இது பாருங்க சூப்பர். ஓகே, உங்களுக்கு வேண்டியதுலாம் கிடச்சிருச்சு கைஸ். உங்களுக்கு கேரட் மட்டும்தான் தேவைப்படும், இப்போ ரொம்ப கேரட்டும் தேவைப்படாது, ஏழு இருக்கு, ஏழு தான் தேவைப்படாது கைஸ். ஓகேவா, மற்றதெல்லாம் இங்கேயே வச்சுருக்கோம் நம்ம. இதா இங்கே இருக்கட்டும், லெமனு, சோளம், கேரட்டு 13 இருக்கா, ஆஃப் மட்டும் எடுத்துக்குவோம். ஓகே, ஆறு போதும்னு நினைக்கிறேன், ஆறு வச்சு டேர்ன் பண்ணிடலாம் ஒரு ஈக்கோஸை. ஸோ கொஞ்சம் ஹை லெவல் ஈக்கோஸாக டேர்ன் பண்ணணும் கைஸ், ஏன்னா இது ஒரு முக்கியமான ரீசனுக்காக நான் டேர்ன் பண்ணுறேன். ஸோ அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, காத்திரும். ஓகே, கேங்குரு எடுத்துகிட்டே போகலாம் கைஸ். ஈக்கோஸ் எங்கே இருக்கிறாய், ஆசன் ப்ளஸ் ஃபோன் பண்ணிக்குவோம். இங்கேருந்து பார்த்தா எவனாச்சும் தெரியறானா ஈக்கோஸு? யாரு துரத்தி துரத்தி வேட்டையாடுறானுங்க, ஜம்பிங்கை போடு, ஜம்பிங்கை போட்டேன் கைஸ். ஈக்கோஸு ஒரு ஈக்கோஸ் இல்லையே, ஜம்பிங்க போடுறா. ஐயோ ஐயோ, இந்த செடிங்க பாருங்களேன், ஐயோ 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 ஐயோ, ரேப்டு. டேய் ஓடுறா, தப்பிச்சு ஓடுறா, தப்பிச்சு ஓடுறா. அவ்வளோதான், ஒரு ஈகோஸ் காணோம். இந்த ராப்டர் எல்லாம் கொண்டுறானுங்க கைஸ், ஈகோஸ் பார்த்தா அதுதான் ஒரு பிரச்சனை. இப்ப ஈகோஸ் இருந்தாலே அந்த இடத்த கொண்டுறானுங்க, அது முடிச்சு முடிச்சு தேடி முடிச்சு. வேற சோறு தான் இருக்குது நிறைய, ஈகோஸ் ஒண்ணு கூட இல்லையே. ஈகோஸ் உயிரா இருக்கே இல்லையாடா, எல்லா ஈகோஸ் தேடி பிடிச்சி கொண்டுட்டானுங்களா. ஏய் ஜம்பிங்க போடுறா கைஸ். ஆனால் இப்போ நான் ட்ரைவ் பண்ணுறது நல்லா இருக்குது கைஸ், செம்மையாக இருக்குது. எவனாச்சும் வந்தால் ஒரு ஜம்பிங்கை போட்டு எஸ்கேப். கேங்குரு தான் கைஸ் இந்த மேப்புக்கு பெஸ்ட் ட்ராவல் டைனோ. பாருங்க என்ன ஒரு ஃபைட் நடக்குது பாருங்க, மண்ணுக்கு அடி புலி அந்த மாதிரி ஃபைட்டு. யாராச்சும் ஈக்கஸ் இருக்கா? ஏன் ஒரு ஈக்கஸ் காணோம் இல்லை கைஸ். ஏய் இங்கே பாருங்க, இதுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்குமே. ஓ அந்த சைடு, அங்கே அங்கே இருக்கு, அங்கே இருக்குது. ஐயோ யோ, மாட்டிக்கிட்டேங்க ட்ராப்பில் சொந்தமானே, சொந்தமாகவே மாட்டிக்கிட்டேன். பாருங்க எக்ஸ்ப்ளோர் நோட்டு. ஓகே, Now that Wally has deemed my wyvern riding skills acceptable, she's finally agreed to show me around the region. Wyvern பத்தி சொல்றானே கைஸ். Wally has been here for a very long time. Maybe longer than Rockwell was on the island. Rockwell? Rockwell பத்தி பேசறானே கைஸ். Every village and ruin. Apparently there was once a great city. பேசுறது எலைனா போல நம்ம கூட. But it was wiped out at some point. She's still coy on a lot of the details. But I'll just have to keep prying. நான் எக்ஸ்ப்ளோர் நோட் எல்லாமே எலெனாட தான ஹெல்ப்ஃபுல் இன் தட் ரிகார்ட். வாலி டெஃபினிட்லி சீம்ஸ் இல்ல, ராக் வோலும் பேசுவா, ராக் வோலும் ஒரு இதுல பேசுவா. தட் லிட்டில் சார்ஜ் பாத்துக்க கேட்டிருக்கேன். எலெனா மட்டும் இல்ல, ராக் வோலும் எக்ஸ்ப்ளோர் நோட் வச்சிருக்கேன். ஈகோஸ் மட்டும் வேணும் गाइस, ஒரு ஈகோஸ் கிடைச்சா போதும். ஒரு ஈகோஸ் கூட கண்ணல படலையா, எங்கலாம் ஈகோஸ் இருக்கும் गाइस, நிறைய இருக்கும். கேங்குரு தான் இருக்குது, எனக்கு ஈக்கோஸ் தான் தேவைப்படுது. எது தேடி வருமோ அது கிடைக்கவே மாட்டேங்கிட்ட. கடைசியாக இருக்குதா? என்னடா ஒரு ஈக்கோஸ் காணோம், எத்தா பயலா. ஆர்க்கு சதி பண்ணிருச்சானு கைஸ் எனக்கு.
சதி பண்ணிட்டானுங்க, பெரிய சதி பண்ணிட்டானுங்க. இது பாருங்களேன், நிறைய ஆங்கி, சூப்பர் டேங்கி இது எல்லா இடத்துலையும் கலர் கலரா ஆங்கி, ஆங்கி மட்டும் கலர் கலரா இருக்கணும் கைஸ். ஓகே ஜம்பிங் போடு. யூ ரெக்ஸ் எங்க பாருங்க, 66 லெவல் ரெக்ஸ். ரெக்ஸ் வேட்டையாடுறான், இதே முடிச்சு. பாருங்க பன்னி கூட்டங்கள், பன்னி கூட்டங்கள் இருக்கு கைஸ், பன்னி கூட்டங்கள் கைஸ். இந்த இடம்லாம் வைக்கிறேன் ரெக்ஸோட இடமோ. ஏய் எங்கே பாரு செடியை பற்றி எப்படி இருக்குண்ணே. ஓ செரட்டோ சோரஸ் இருக்கான் பாருங்க மண்ணுக்கு, செரட்டோ சோரஸ் ரெக்ஸ்லாம் இருக்கிற இடம் போல இது. ஓகே ஆனால் ஈக்குவஸ் மட்டும் காணுமே, எனக்கு ஈக்குவஸ் தானே வேணும். ஒரு ஊல்ஃபு கைஸ் இருக்கா இல்லையா கைஸ், ஈக்குவஸ் ஒரு ஈக்குவஸ் காணோம். 2000 years later guys, கேரட்டோட ஸ்பாயில் டைம் வேற வேகமா இருக்கு கைஸ் பாருங்க, 4 நிமிஷம் தான் இருக்குது கைஸ் ஃபைனலி ஒரு ஈக்குவஸ் கைஸ். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கானுங்க போட்டு வேற மாதிரி. என்ன லெவலு 80, அது என்னது அதுவும் 80ஆ? இப்போ உனக்கு கிட்ட வந்தால் ஓடிடுவானுங்களே, கொஞ்சம் தூரத்துலேயே நிப்பாடி தான் டேர்ன் பண்ணணும் இல்லைங்க. கிட்ட போய் டப்பு நேரிய உட்காரணும் கைஸ், அவ்வளோ டப்பு நேரிய உட்காந்துடுறா 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 உட்காந்துடுறா. ஏய் ஒரு கேரட்ல டேம் கைஸ் போட்டு வேற மாதிரி, நான் ஏறி கூட உட்காரல. ஓகே கேரட்டோட டேர்மிங் எஃபெக்ட் கூட போல இதில். ஸோ அப்போ வந்து இன்னொரு ஈக்குவஸ் இருந்துச்சு பக்கத்துல, அதுவும் டேர்ம் பண்ணிடலாம். இது பாருங்க அங்கே இருக்குது, நேராக போகிறோம் டேர்ம் பண்ணுறோம், ஏரியா உட்கார கூட தேவையில்லை. அவ்வளோதான் முடிஞ்சு, ரெண்டு ஈக்குவஸ் கொஞ்ச நேரத்தில் டேர்ம் பண்ணாச்சு கைஸ். வேற மாதிரி வேற மாதிரி தான் ஏறுங்கடா டேய், ஃபைனலி டன்னு. நான் நினச்சேன் ஏறி உட்காந்து ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சேன், கடைசியாக பார்த்தா கேரடோட அந்த டேர்மிங் எஃபெக்ட் பவராக இருக்குது. ஏன்னா 80 லெவல் தானே இதே, வந்து கொஞ்சம் ஹை லெவல்னால் கண்டிப்பாக நான் ஏறி உட்காந்து அப்புறம் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். 80 லெவலில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு கேரட் கொடுத்தாலே அவன் டேம் ஆகிட்டான். ஓகே ஜம்பிங்கை போடு. இதுவே வந்து நம்ம வெரிஸ்லாம் கொடுத்துருந்தா நம்ம ஏறி உட்காந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டு அவனை கொண்டு அவன் கேட்கும் போது சாப்பாடு ஃபிட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கணும் கைஸ். ஒரு ஈக்குவஸ் தான் டேம் பண்ணால் போதும்னு நினச்சேன், கடைசியாக பார்த்தா 2 80 லெவல். ஆனால் ரெண்டுமே 80 லெவல், அதான் புரியல. அவ்வளோ நேரம் தேடினேன் அப்போ கிடைக்கல. ஓகே கைஸ் பேஸ்க்கு வந்தாச்சு, ஈக்குவஸ் இறக்கி விட்ருமா, ஈக்குவஸ் இறக்கி விட்டு சேடல் போட்டுடலாம். ஆனால் ஒருத்தன் ஆரஞ்சு கலர் சூப்பராக இருந்துச்சு, ஆரஞ்சு கலர் ஓகே. 2 ஈக்குவஸ், ஈக்குவஸ்க்கு சேடல் போடாட்டியும் பிரச்சனை இல்லை, ஆனால் சேடல் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே ஒரு ஈக்குவஸ் மட்டும் சேடல் போடுவோம், இன்னொரு ஈக்குவஸ்க்கு சேடல் வேணாம் தருங்க. இது ஸ்மித்தியில் தான் கிராப் பண்ணணுமா? ஓகே இதுதான் கிராப் பண்ணோம், ரெண்டுத்தையும் கிராப் பண்ணு. ஓகே ஒரு இல்லை இல்லை ஒன்றுக்கு போட்டால் மட்டும் போக கைஸ் கைஸ், ரெண்டுக்கு தேவையில்லை ஒன்றுக்கு மட்டும் போதும். இந்த பிளாக்கு மட்டும் போடுவோம் சேடலு, இதுக்கு மட்டும் போட்டுட்ருவோம், உனக்கு சேடல் தேவையில்லை. முக்கியமான நல்லா இருக்குது, ஃபைபர் வச்சுட்டு ஷார்ட்ஸ் வச்சா நம்மளுக்கு ஷார்ட்டை கிடைக்கும் கைஸ். என்னங்க ஷார்ட்டை எடுத்து டைனிங் வேட்டையாடுவோம். ஓகே ஆனால் ஸ்காட்ச் ரேட் இல்லை, என்ன எம்ம சொல்லுங்கள், நம்ம எதில் அடித்தோம்னா சாப்பு கிடைக்கும் நம்மளுக்கு, அதான் ஸ்காட்ச் ரேட்டு. ஓகே ஓகே இங்கே வச்சிடலாம், இங்கே வச்சுட்டு என் மேலே ஏறி 7 தட்டினா எவ்வாறு கைஸ். ஏய் அதை கிராப் பண்ணி எடுத்துட்டான் பார்த்துக்கலாம், ஐயோ வெயிட் தாங்கல கைஸ்வன், ஐயோ
லூட் எல்லாம் இவங்களை வச்சிருவோம். லூட் எல்லாம் இங்கே வச்சுட்டு எல்லா லூட் நீ வச்சுக்கூடா, நான் சாட்டையில் தேட போகிறேன். போடா 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 சாட்டை, எப்படி சுற்றிட்டு போகிறான் பாருங்களேன். ஏ ஐயோ கைஸ், என்ன கைஸ், அவ்வளோதானா? அடா போங்கடா. ஆனால் குதிரையில் போகிறதுக்கு குதிரையில் போட செம்மையாக தான் கைஸ் இருக்குது. குதிரையில் போகிற வீடு கைஸ், போட்டு வேற மாதிரி ஈக்குவஸ்னா ஈக்குவஸ் தான். வீடாக போகிறாங்க கைஸ். போட்டு வேற மாதிரி சூப்பராக இருக்கு கைஸ். ஈக்குவஸ் பாருங்களேன் எவ்வளோ பெரிஸ் எடுக்கிறோம். ஓகே இங்கே பாருங்களேன், நம்ம கேங்குரும் ரெண்டு டேம் பண்ணோம், ஈக்குவஸும் ரெண்டு டேம் பண்ணியிருக்கோம், எல்லாம் ரெண்டு ரெண்டாக வருது கைஸ். இங்கே பாருங்க, இவனும் ரெண்டு டேம் பண்ணியிருக்கோம், எல்லாம் ரெண்டு ரெண்டாக டேம் பண்ணுறோம். இந்த ஸ்காட்ச் ரெட்லேருந்து எல்லாமே ரெண்டு ரெண்டாக கிடைக்குது நம்மளுக்கு. போட்டு வேற மாதிரி சூப்பரில், வேற மாதிரி கைஸ். ஸ்காட்ச் ரெட்ல எல்லாம் கப்பலஸாக தான் வரானுங்க, சிங்கிளாக அவனை வர மாட்டானுங்க கைஸ் ஸ்காட்ச் ரெட்டை பொறுத்த வரைக்கும். வெயிட்டு போடு, கூட்ட குடுறா. ஓகே ஸோ ஓகே கைஸ், நம்ம நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம சில்கான் பிளஸ் போயிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும் கைஸ். ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம ஜென்ரேட்டரும் ஃபேப்ரிகேட்டரும் செய்யணும், ஸோ அதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. எலக்ட்ரானிக்ஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சில்கான் பிளஸ் கண்டிப்பாக தேவை கைஸ். ஏன்னா இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கன்னில் யூஸ் பண்ணி தான் நிறைய இடம் டெம் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ கன்னு நம்ம ரெடி பண்ணோம், ஸோ கன்னை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபேப்ரிகேட்டர் கண்டிப்பாக வேணும் கைஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் சில்கான் பிளஸ் எடுத்துகிட்டு வரோம். ஓகே வெயிட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிலிக்கான் பிளஸ் போய் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வரலாம் கைஸ். இவன் மேலே போனால் தான் கரெக்டாக இருக்கும், பறந்து பார்த்தா தான் சின்னாக தெரியும் சிலிக்கான் பிளஸ்ஸு. லூட்டில் என்ன இருக்குது? என்ன லூட்டில் பெரிஸ்லாம் கொடுக்குறானுங்க டேய், இந்த லூட்லாம் எனக்கு தேவையே இல்லைடா. பெரிஸ் லூட்டு இந்த பாருங்களேன், பெரிஸு எல்லாம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறானுங்க, தேவையில்லாத ஜாமான் கொடுக்குறானுங்க. பெரி சிலிக்கான் பிளஸ் இங்கே தானே இருக்கிறாய், எங்கே எனக்குமே விளக்கா பேச மினுப்பானே மினுமினு. சிலிக்கான் பேலஸ் இங்கே இருக்கிறாய், இதோ பாருங்க மினுக்குது பாருங்க. ஓகே நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ்லாம் செய்யணும் கைஸ், அப்போ தேவைப்படுது நம்மளுக்கு நிறையா. ஓகே 34 கிடச்சிருக்குதா, 44 51 வேற இன்னும் கொஞ்சம் இல்லையா, அவ்வளோதானா? இதுக்கான் பேஸ் எடுக்கிறதுக்கே நம்ம இந்த மேப்பில் கஷ்டப்பட்டு இருக்குமே. ஓகே கைஸ், இது போதுன்னு நினைக்கிறேன். இங்கே மினுக்கிற மாதிரி இருக்குது தண்ணிக்குள்ளே, தண்ணிக்குள்ளே மினுக்கிற மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம் இறங்கி. ஏதோ இங்கே இருக்கு பாருங்க, ஏதா ஓகே. ஆனால் தண்ணிக்குள்ளே தேட கஷ்டமாக இருக்குது கைஸ், எனக்கு தண்ணி பிளாக்காக இருக்குது, ரொம்ப பிளாக்காக இருக்குது தண்ணி, இதில் தேட கஷ்டமாக இருக்குது. இது போதும்னு நினைக்கிறேன் இந்த சிலிக்கான் பிளஸ்ஸு. எலக்ட்ரானிக் செஞ்சுட்டுமா, நம்ம வந்து ஜென்ரேட்டர் செஞ்சிடலாம் கைஸ். கைஸ் நைட்டு பாருங்களேன், எனக்கு 6 கேஷன் இல்லை, நைட்டு தான் கைஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, பாருங்க நிலாவை பாருங்கள் சூப்பராக இருக்குது கைஸ். பாலைவனமே குளுமையாக இருக்குது, இப்போ ஜில் ஜில்னு இருக்கும் பாருங்கள், நைட்டு சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் அந்த சைடு மணல் துளி, மணல் துளி சூப்பராக இருக்குது கைஸ். வாட்ச் ரெட் திருப்பி அடிப்பான பார்த்தா அடிக்கல. இந்த ஜெக் பேக் தான் பாவம், திருப்பி அடித்தா அடிக்க மாட்டான், லூட்டும் கொடுப்பான்.
ஒரு மாதிரி சவுண்ட் விட்டான். நான் பார்த்தா இவன் பாருங்க சூப்பரா இருக்கு. வாட்ச் த மிரர். ஓகே கைஸ், போய் எலக்ட்ரானிக்ஸ் செய்ய முடியுதா பாப்போமா? எலக்ட்ரானிக்ஸ் செய்ய முடியுமா? எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் செய்யறதுக்கே நம்ம வந்து ஃபெப்ரிகேட்டர் வேணுமா? ஃபெப்ரிகேட்டர் இதில் செய்ய வேண்டாம், ஃபெப்ரிகேட்டர் செய்ய முடியும்ல? செய்ய முடியும்னா அப்போ வந்து நம்ம இங்கே வைக்க வேணாம். இதெல்லாம் எடுத்துட்டு ஃபெப்ரிகேட்டர் செய்யறதுக்கு வந்து நம்ம அந்த சைடு வச்சுருவோம். வே அட்ரஸ் செஞ்சிடலாம் ஃபெப்ரிகேட்டரு. ஓகே இந்த ஃபெப்ரிகேட்டர் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. சிலிக்கான் பிரஸ் வச்சாச்சு. ஏஓட ஃபெப்ரிகேட்டர். ஓகே இப்போ என்ன தேவை? ஆயிலு, ஆயில் வந்து ஆயில் வந்து 5 தேவைப்படுது. அப்புறம் வந்து கிறிஸ்டல், கிறிஸ்டல்லாம் இருக்கணுமே, ஆயிலும் இருக்குமே, ஆயிலும் இருக்குது கிறிஸ்டல்லாம் இருக்குது கைஸ். ஓகே ஃபெப்ரிகேட்டர் செஞ்சுட்டு நம்ம வந்து இதை ரெடி பண்ணணும், எலக்ட்ரானிக்ஸு தான் நம்மளால் இது இது பண்ண முடியும், ஜென்ரேட்டர் செய்ய முடியும். ஓகே ஃபெப்ரிகேட்டர் செஞ்சாச்சு. ஃபெப்ரிகேட்டர் செஞ்சாலே நம்ம பாதி வேலை வந்து முடிஞ்சு கைஸ். ஓகே இங்கே வச்சுருமா இந்த சைடு, இங்கே வச்சிடலாம் கைஸ். ஓகே ஃபெப்ரிகேட்டர் செஞ்சாச்சு. ஓகே ஃபெப்ரிகேட்டருக்கு ஃபியூல் தேவைப்படும்ல, ஃபியூலுக்கு எரிக்கணும். ஆயில் கொடு, ஆயில் கொஞ்சம். ஓகே போதும். எலக்ட்ரானிக்ஸ் இங்கே செய்ய முடியுமா இதிலே? இதில் செய்ய முடியல, நான் செய்ய முடியும் நினச்சேன் மேபி. ஓகே எரிக்கிற வேலை இருக்குடா டே, எரிங்கடா தா எரிங்க கொஞ்சம். இது எரிக்கிறதுக்கு விட்டுருக்குமே தா, எரிக்கடா. ஐயோ தப்புன்னு எரிச்சு முடிச்சிட்டாங்க ஐஸ். ஆனால் எது எரிக்கணுமோ அது எரிக்கலையாம தார்ஸ் வைப்போம், தார்ஸ் வச்சா தார்ஸ் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் ரொம்ப நேரம், ஃபுட்டு டப்புன்னு போயிடுது. ஓகே தார்ஸ் எடுத்து வச்சுருவோம். சரி இதுக்கு வந்து ஃபியூல் கொடுறா, கொடுத்துட்டா 5 ஃபியூல் கொடுத்துட்டா இது போதும், இது போதுமே 5 ஃபியூல். ஓகே 5 ஃபியூல் இருக்குது, இதை எடுத்து இங்கே வச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் சிலிக்கான் பெல்ஸ் 3 மெட்டல் 1. நம்மளுக்கு எத்தனை ஜென்ரேட்டர் செய்கிறதுக்கு எத்தனை தேவைப்படுது? ஓகே ஜென்ரேட்டர் எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து 10 தேவைப்படுது, ஜென்ரேட்டருக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்து 10 தான். நம்மளால் எவ்வளோ செய்ய முடியும்? 40 செய்ய முடியும். அப்போ போட்டு வேறு மாதிரி 11 செஞ்சுக்கும். ஓகே கைஸ் ஜென்ரேட்டர் செஞ்சுட்டோம் கைஸ். ஃபைனலி முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சாச்சு கைஸ். இதுக்கப்புறம் தான் வேற மாதிரி இருக்கும், கன்னுலாம் நம்ம பவர்ஃபுல் கன்லாம் செய்யலாம். ஸோ சூப்பர். ஓகே ஜென்ரேட்டர் செஞ்சாச்சு. ஓகே கைஸ் இதை எடுத்து இங்கே வச்சுட்டு ஜென்ரேட்டர் இப்போ பாருங்க வீடே லைட் எரியும், வச்சிடலாமா? வச்சிடலாம். ஓகே இப்போ தானாகவே ஃபியூல் எடுத்துக்கிச்சு போல, அதான் தானாகவே ஃபியூல் எடுத்துக்கிச்சு பாருங்க. இந்த பாருங்க கைஸ் நம்ம வீடே வேற மாதிரி இருக்கா, வெளிச்சமா இருக்கு கைஸ். போட்டு வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி வீடே இப்பதான் கைஸ் நல்லா வெளிச்சமா இருக்குது. இதுக்கப்புறம் வேற மாதிரி நம்ம கன்னுலாம் வந்து இதில் தான் செய்யணும், ஷாட் கன்லாம் எல்லா கண்ணும் இதெல்லாம் செய்யற மாதிரி வரும். ஷாட் கன்னு ஏமோ ஷாட் கன்னு, ஷாட் கன்னுக்கு என்ன வேணும்? பாலிமரு, லிமிட்டிங் பேஸு நம்மக்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாலிமர் தான் இருக்குமான்னு தெரில, பாலிமரு கெட்டுப்போம் சொல்லிட்டு இதில் வச்சுருப்பேன். இல்லை எங்க வச்சிருக்குதா பாலிமர்? ஸ்மின்டிங் பேஸ் இருக்கு பாருங்க, ஸ்மின்டிங் பேஸ் இருக்குது, பாலிமர் தான் இல்லை. பாலிமருக்கு வந்து நம்ம வந்து மென்டிஸ் வேட்டையாடணும் கைஸ், மென்டிஸ் வேட்டையாடினா தான் நம்மளுக்கு பாலிமர் கிடைக்கும்.
ஸோ ஓகே கைஸ் இதான வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஈகோ செட் மட்டும்தான். ஸோ க்ரீன் ஹவுஸை கம்ப்ளீட்டாக முடித்தோம், அப்புறம் வந்து ஜென்ரேட்டுக்கு செஞ்சு முடித்தோம். ஸோ முக்கியமான இல்லை பாதி வேலையை முடிச்சிட்டோம் கைஸ் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஏன்னா நம்ம கன்று தான் தேவை இந்த மேப்பில் பெரிய பெரிய டைன டேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து செம்மையாக இருக்கும் கைஸ் ஓகேவா. எலக்ட்ரானிக் நம்ம ஜென்ரேட்டர் செஞ்சாச்சு, ஜென்ரேட் செஞ்சாலே பாதி வேலை முடிஞ்சு. ஸோ நம்ம பேஸும் இப்போ தான் பார்க்க நல்லா இருக்குது கைஸ் ஓகே. வாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது, எல்லா இடத்துல லைட் எரியுது. ஸோ மேலே பாருங்கள் லைட் எரியுது, சூப்பராக இருக்குது கைஸ் ஓகேவா. வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி வேறு மாதிரி செம்ம கைஸ். ஓகே கைஸ் முடிச்சுக்கலாம், டாட்டா, பாய், சி யூ.